Hola, ma. வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்கள் பார்வைக்கு நாங்கள் படமாகவும் செவிக்கு விருந்தாகவும் உடலுக்கு மருந்தாகவும் கூறிக்கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடித்தால் நிச்சயமாக இந்த மண்ணில் வல்லவனாக வாழலாம். பாருங்கள், ஆகிய மூலிகையில் எல்லா வேர்களுக்குமே பவர் உண்டு. பார்த்தீங்கன்னா பூவுக்கு ஒரு குணம் உண்டு, காய்க்கு ஒரு குணம் உண்டு, பிஞ்சுக்கு ஒரு குணம் உண்டு, பழத்து அந்த பழங்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இலைக்கு முத்துன இலைக்கு ஒரு பவர் உண்டு, இலம் இலையாக இருக்கிற அதுக்கு ஒரு பவர் உண்டு, அந்த குச்சிகளுக்கு ஒரு பலன் உண்டு. எல்லாத்தையும் விட அதிக பவர் வேர்களுக்கும் அதிகமான பவர் உண்டு. அதே போல தான் நம்மளுடைய அருகம்புல். அருகம்புல்னா என்ன? அருகம்புல் சாப்பிட்டா ஆயுள் கூடும். அருகம்புல் சாப்பிட்டா ஆயுள் கூடும். அந்த அப்பேற்பட்ட அருகம்புல் உடைய வேரை நம்ம சாப்பிட்டோமானால், அது வெள்ளாட்டு பாலில் சாப்பிடலாம், இல்லை பசுமாட்டு பாலில் சாப்பிடலாம். ஓசியில் கிடைக்குன்னு இவ்வளவு அருகம்புல் சாப்பிடக்கூடாது, இவ்வளோ கணந்தான் எடுக்கணும். இப்போ நான் உங்களை ஒரு டம்ளர் சாப்பிட சொல்கிறேன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்பை ஏற்றுக்கிறோமா? நம்ம 20 வயசில் 80 கிலோ 100 கிலோ தூக்கணும். அப்போ தெம்பு இருந்தது, அப்போ எதையும் தாங்கலாம். இப்போ எனக்கு வயசு 70 வயசு ஆச்சு. அப்போ 7 மாதம் குழந்தை, 7 மாதம் குழந்தைக்கு எவ்வளோ கொடுப்போம்? அவ்வளோதான் கொடுக்கணும். அளவுக்கு அதிகம் கொடுக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நம்ம உடம்பு ஏற்றுக்கிறோமான்னு கம்மியாக சாப்பிடணும். நல்லா அரைச்சி பாலில், வெள்ளாட்டு பாலையோ பசும்பால் பாலையோ அரைச்சி அதை அப்போ குடிச்சிக்கிட்டு வந்தாங்கன்னா உடம்பில் நரம்பு தளர்ச்சி அதிகமாக இருக்குங்கிறது கேட்கும். ஆண்களுக்கு ஆண்மை கம்மியாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நரம்பு தளர்ச்சிங்கிறாங்க. நரம்பு தளர்ச்சி கிடையாது, ஆண்மை கம்மின்னு தான் சொல்லணும். புரியுதா? அதான் நிறைய பேர் நரம்பு தளர்ச்சின்னா அது வேற, உடம்பில் இருக்க நரம்புகள் வேற, ஆண்மை கம்மி, எனக்கு வீரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை தான் முறை, பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நரம்பு தளர்ச்சின்னா அதை இதை ஏன்னா அதை ஒரு இதை அசிங்கமாக நினைக்கிறாங்க. ஏன் அசிங்கம்? எதுக்கு அந்த அசிங்கத்துக்கு வரணும்? சிறு வயதில் செய்கிற தப்புனால தானே அப்புறம் உங்கள் அடுத்தவிட்ட சொல்கிறதுக்கு அச்சமாக இருக்குது, மனைவிட்ட சொல்லவே அச்சமாக இருக்குது, சொல்லுங்கள். அப்போ அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த மாதிரி இது வந்து பார்த்தாங்கன்னா, நரம்புகளில் அடைப்புகள் இருந்தால், காலெல்லாம் மரத்து போச்சுன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடியது இந்த உடம்பு, சோர்வான உடம்பை ஊக்க வைக்கக்கூடியது இந்த அருகம்புல் வேறு. இந்த அருகம்புல் வேறு ஏகப்பட்ட நோய்களை, பல்வேறு நோய்களை பார்ப்போம். அதை விட என்னென்னா உடம்புல துர்நாற்றங்கள், அதே போல் உடம்புல பல சின்ன சின்ன செல்லுகள், ஏகப்பட்ட ஊர்வனங்கள், விஷ சந்துக்கள் நிறையா இருக்கும். கடற்கரை ஓரத்தில் படுத்தால் நம்மளை அறியாமலே ஒரு பூச்சி இருக்குது, அது கடிச்சிட்டா பத்துகள்லாம் வரும், சொறி சிறங்குகள் இந்த மாதிரி எல்லாம் நிறையா உருவாகும். அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரே மருந்து இந்த அருகம்புல் வேருக்கு உண்டு. ஆகையால் தயவு பண்ணி இந்த வேர்களை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த மண்ணில் நீங்கள் நல்ல ஒரு பலனோட, நீங்களும் 4 பேருக்கு பலன் சொல்லக்கூடிய ஒரு மகானாக வாழலாம். இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை 4 பேருக்கு அதை பாஸ் பண்ணி விடுங்க. ஆமாம், எங்களுடைய அம்மையப்புற டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஊக்க வைங்க, எல்லாருக்கும் சொல்லுங்கள். அது மிக மிக நல்லது. நாங்கள் தமிழகம் முழுவதும் சில விரைவில் மீட்டெங்கி ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சொற்பொழிவு போட நாங்கள் தயாராக எதிர்கொண்டு இருக்கிறோம். ஏன் என்றால் இப்பொழுது கொரோனா வந்து பல ஆண்டுகளாக நாங்கள் இடைவெளி விட்டிருந்தோம். மீண்டும் அதை நாங்கள் தொடங்குவோம். அது அம்மையப்பர் டிவிலேயே நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் மூலமாக பார்க்கலாம். நிறையா டிவி லோக்கல் சேனலில் நாங்கள் பேச ஆரம்பிப்போம். அதை கண்டு எங்களுடைய முகாமுக்கு நீங்கள் கலந்து கொண்டால், வரும்போது சாதாரண ஆளாக உள்ள வருவங்க, வெளியில் போகும்போது ஏதோ உங்களுடைய கையில் ஒரு 5 லட்சம் ரூபா கிடைச்சது போல் ஒரு சந்தோஷமாக நீங்கள் வெளியில் செல்லும் அளவுக்கு எங்களிடம் நாங்கள் மூலிகை கண்காட்சியெல்லாம் வச்சுருப்போம். எப்பொழுதும் அனுமதி இலவசம் மூலிகை கண்காட்சி. அப்பையும் நாங்கள் 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இலவசமாக தான் மருந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை யாராவது கேட்டு ஏகப்பட்டவே பலனடைந்த நபர்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தா, ஆமாம் ஐயாவுடைய முகாமுக்கு போயிருக்கோம், அங்கே அவர் மருந்து கொடுத்து தான் எங்களுக்கு குழந்தை தங்கியிருக்கு என்று நீங்கள் சொன்னால்
அது மிக மிக எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்று எண்ணுவோம். எங்களுக்கு மட்டுமல்ல, எத்தனையோ மக்கள்கள் அதை கண்டு நிச்சயமாக குழந்தை இல்லாத பாக்கியம் பெறலாம் பார்த்துக்கோங்க. அதனால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு இது உதாரணமாக. ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நாங்கள் போகாத இடம் இல்லை, பார்க்காத இது இல்லை, இவர் கொடுத்து அப்புறம் தங்கிருமா அப்படிம்பாங்க. அதே போல் தயவு பண்ணி ஒன்று சொல்லுங்கள்ங்க, ஒருத்தர் ஐயா வாங்க ஒரு மருந்து தரேன்னு சொல்கிறாரு, வாங்க போவோம் குழந்தையில. ஆமாம், முதல் நீங்கள் போயிட்டு வாங்க அப்புறம் பாப்போம் அப்படிலாம் சொல்லாதங்க. சரிங்க வாங்க போவோம், எவ்வளவோ செலவு பண்ணிட்டான், ஏ போய்த்தான் பார்ப்போமே அப்படின்னு வந்து தான் பாருங்களே, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. இது வரைக்கும் உலகத்தில் இந்த மாதிரி யாரும் பேசுனது இல்லை, எல்லாம் ரெண்டு வாரத்தை நாலு வாரத்தை பேசிட்டு இருந்தா பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியும், பார்த்துக்கோங்க. இது ஒரு பயனுள்ள தகவல், அதனால் நீங்கள் வாருங்கள், நாங்கள் சொன்னது அருகம்புள்ள கடைப்பிடிங்கள். பெண்களுக்கு வீட்டுக்கு தூரம் ஆகிறதுக்கு நாலு நாளைக்கு முன்னே, மூணு நாளைக்கு முன்னே, ரெண்டு நாளைக்கு முன்னே, ஒரு நாளைக்கு முன்னே வயிறு திம்முன்றிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஊசி மூலியமாக ஏற்றினாலும் குழந்தை தங்காது. வீட்டுக்கு தூரமாக அது வயிறு புசுக்குன்னு இறங்கிடும், அவங்களுக்கு ஊசி மூலியமாக ஏற்றினாலும் குழந்தை தங்காது. இது எதனால் வருதுங்கிறது இந்த ஒரு தகவல் அவங்களுக்கு கொடுக்கட்டுமா, ஆச்சரியமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதையும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நான் மூணாவது புக்கு வெளிவிட இன்னும் ஒரு வருஷம் ஆகும், ஒரு வருஷத்துக்குள்ளே டக்கு நான் இறந்து போயிட்டேன்னு வைங்களேன், இது என்னுடைய அழிஞ்சு போயிடும். அதனால் அதை நான் சொல்லித்தே ஆகிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு சைக்கிள் டீப் இருக்குது, அந்த சைக்கிள் டீப்பில் பம்பு வச்சு நம்ம பம்ப் பண்ணுறோம், டைட் பண்ணிவிட்டு பம்ப் பண்ணுறோம், பம்ப் பண்ணது அமுக்கு அமுக்கு என்ன ஆகுது, பிஸ் பிஸ் பிஸ்ன்னு ஏறுதா, காற்று ஏறுதா. அதே போல தான் கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் அவங்கள் இருக்கும்போது கணவனியுடைய உறுப்பு வெளியில் வந்து உள்ளே போக போக, அது வெளியில் வந்துட்டு உள்ளே போகும்போது டைட்டாக போகுதா, அந்த டைட்டாக போகும்போது வெளியில் பிஸ்ன்னு காற்றை தள்ளி தள்ளி ஏற்றி கர்ப்பப்பை ஃபுல்லாக வச்சிடும். இதை உலகத்திலேயே முதல் முறையாக நான் தான் இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கிறேன், கவனமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். இதுவரைக்கும் யாரும் வெளியிடலை, இதை எல்லாருக்கும் பாஸ் பண்ணி விடுங்க, நிச்சயமாக அவர்கள் குழந்தை பாக்கியத்திலிருந்து நிச்சயமாக ஒரு பாலகனை பத்து மாதம் கழித்து பெற்றெடுப்பார்கள். அதனால தான் இந்த வயிறு ஊதும், இது ஸ்கேன் பண்ணால வயிற்றில் தெரியாது, உள்ள கர்ப்பப்பையில் காத்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எப்போ ஏற்பட்ட ஆளுக்கும் தெரியாது. இதுதான் மேட்ரு, பார்த்துக்கோங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம், அப்படி அதிகமாக ஏறு தங்கினாத்தே அவளுக்கு யூரின் போகிறதெல்லாம் காற்று வரும், வரும் காற்று. ஆமாம், அப்படி காற்று வந்தால் என்னாகும், கர்ப்பப்பையில் சீக்கிரமாக கர்ப்பப்பை இறங்கிடும், ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் கர்ப்பப்பை இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ளுங்க, இது இதுவரைக்கும் நான் சொல்லவே இல்லை, இதை பார்த்தா சொல்லுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுகள்லாம் எங்கிட்ட தகவல் இருக்குது, அதெல்லாம் மூணாவது புக்கில் எதிர்பார்க்கலாம். ரெண்டு புக்கையும் படிச்சுட்டு மக்கள்கள் இதுபோல் இப்படி ஒரு நூலை நாங்கள் பார்த்ததே இல்லை, சூட்சுமையான தரவுகோள் கோயமுத்தூர் விஜயா பதிப்பகத்தில் டவுன் கால் ரோட்டில் கிடைக்கும், வாங்கலாம் பார்த்துக்கோங்க. விஜயா பதிப்பகம் எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் நீங்கள் வாங்கலாம் பார்த்துக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 3942477789, இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தை இல்லாத தம்பதிகள் என்னிடம் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த எபிசோடு போகலாமா, வாருங்கள். வணக்கம்.